أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والقران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى يكون احب اليه من والده وولده والناس اجمعين الا بغلون ஆலத்தை படைத்து பரிபக்குவப்படுத்தும் வல்ல நாயனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை தன்னுடைய வாழ்க்கையாக அமைத்து கொண்ட உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபா தாபிஈங்கள் இமாம்கள் இறைநேசர்களாகிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அருள் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியம் பொருந்திய அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையால் அல்லாஹ்வின் மார்க்கத்தை அறிந்து அவன் எப்படி வணங்க வேண்டும் என்று சொன்னானோ அந்த அடிப்படையில் வணங்கி அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருளட்டும். அல்லாஹ்வின் மார்க்கத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இங்கு சொல்லப்படக்கூடிய செய்திகளை நாம் காதுதாழ்த்தி கேட்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அருமையான சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இமாம் ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் சுருக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். அருமையான சகோதரர்களே, வரலாறுகளை பற்றி நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய செய்திகளை ஏற்கனவே நாம் கூறியிருக்கின்றோம். வரலாற்றை தெரிவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே நல்லதோர் மாற்றங்கள் ஏற்படும். நாம் முன்னேறுவதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். அல்லாஹும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிட்டு இதன் மூலமாக நீர் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள், மூமின்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது என்றெல்லாம் குறிப்பிட்ட செய்தியை நாம் அறிந்தோம். அதனுடைய தொடரில்தான் இந்த நாளிலே இமாம் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். இவர் ஒரு தாபிஈ, சஹாபாக்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழவில்லை, சஹாபாக்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர் என்பதனால் தாபிஈ என்று சொல்கிறோம். என்றாலும் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அறிஞர். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாத்தை பொறுத்தமட்டில் அவர் பிறப்பு எப்படி அமைந்திருந்தது, அடிமையாக இருந்தாரா அனாதையாக இருந்தாரா, அவருக்கு என்ன தகுதி, இப்படியெல்லாம் பார்க்காது இஸ்லாம். அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலகளவில் பிரசித்தி பெற்றிருக்கிறார்கள். இன்று ஒரு தர்பியாவோ ஒரு தஸ்கியாவோ ஒரு இடத்தில் நடக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்திலே இமாம் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி பேசப்படும். அவர்கள் சொன்ன கருத்து நிச்சயமாக அங்கே பதிவு செய்யப்படும்.
அந்த அளவிற்கு ஒழுக்கத்திற்கு, இஹ்லாஸுக்கு, தக்குவாவுக்கு பெயர் பெற்றவர் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். இவர்களுடைய வாழ்க்கை பின்னணியை நாம் பார்ப்போமேயானால், எந்த காலகட்டத்திலே வாழ்ந்தார், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் இருந்தார், அவர் கல்வியை கற்றுக்கொள்வதற்கு பட்ட கஷ்டங்கள் என்ன, குடும்ப சூழ்நிலைகள் என்ன, இப்படிப்பட்ட இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் படித்த கற்ற இந்த நபரை யாரெல்லாம் பாராட்டுகிறார்கள், எப்படியெல்லாம் இவருடைய வாழ்க்கை அமைந்தது, நமக்கு என்னென்ன படிப்பினைகளை அது தருகிறது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பெயர் ஹசன், அபு சயீத் என்று குறிப்பிடுவார்கள். அபு சயீத் பின் அபுல் ஹசன் அல் பஸ்ரி. இவருடைய தாயார் பெயர் ஹைரா, தந்தை பெயர் எஸ்ஆர். அபுல் ஹசன் என்றும் சொல்வார்கள், ஹசனின் தந்தை. இவர்களுடைய வாழ்க்கை பின்னணியை பார்க்கும் பொழுது, எஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய அபுல் ஹசன், ஹசன் பஸ்ரி அவர்களுடைய தந்தை, ஒரு அடிமையாக பிடிக்கப்பட்டு வருகிறார். ஹாலித் பின் வலீத் அவர்கள் போர்க்களத்தில் ஈடுபடுகிறார்கள். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே, ஆட்சி காலத்தின் இறுதியில் பஸ்ராவிலே புலைதா என்ற பகுதியிலே இவர் கைது செய்யப்படுகிறார். இவர் ஈராக்கினுடைய மைசான் என்ற பகுதியில் வாழ்ந்தவர் என்றாலும் கைது செய்யப்படக்கூடிய இடம் அது. அடிமையாக கைது செய்யப்பட்டு மதீனாவுக்கு கொண்டு வரப்படுகிறது. யாரை? ஹசன் பஸ்ரி அவர்களுடைய தந்தை எஸ்ஆர் என்பவர். ஒரு அறிவிப்பிலே நாம் பார்க்கும் பொழுது, ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலான் அவர்களுடைய அடிமையாக, மௌலாவாக இவர்கள் இருந்தார்கள் என்ற குறிப்பை நாம் பார்க்கிறோம். அதே போன்று தாயை பார்ப்போமேயானால், தாய் ஹைரா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய உம்மு சல்மா அவர்களிடத்திலே வளர்ந்தவர்கள், அவர்களுடைய அடிமையாக உள்ளவர்கள். ஹைரா என்று சொல்லக்கூடிய அந்த பெண், எஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய இவர் இருவருக்கும் திருமணம் ஆகிறது. இருவருமே அடிமைகள். ஹிஜ்ரி 12 தான் இவர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார். எஸ்ஆர் இவருக்கு திருமணமானதற்கு பிறகு ஹிஜ்ரி 21 இவருக்கு குழந்தை பிறக்கிறது. அவர்தான் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தந்தை ஒரு அடிமை, தாய் ஒரு அடிமை. இந்த இரு அடிமைகளுக்கும் பிறந்தவர்தான், மௌலாவாக அடிமையாக பிறந்தவர்தான் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு சிறு வயதிலேயே தந்தை எஸ்ஆர் மரணித்து விட்டார். அனாதையாகத்தான் ஹசன் பஸ்ரி அவர்கள் தாயிடத்திலே இருக்கிறார்கள். எங்கு? உம்மு சல்மா அவர்களிடத்தில். உம்மு சல்மாவை பொறுத்த மட்டும் நமக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியாராக இருந்தாலும் ஆலோசனை வழங்குவதிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள். ஹுதைபியா உடன்படிக்கையின் போது அந்த ஒப்பந்தங்கள் ஏற்பட்டதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியை களைந்து விடுங்கள், குர்பானியை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லும்போது நபித்தோழர்களுக்கு மத்தியிலே கொஞ்சம் மனக்கஷ்டங்கள் ஏற்பட்டது. எப்படி நாம் உம்ரா செய்யாமல் இருப்பது என்ற வருத்தங்கள் இருந்தது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் யாருமே இந்த காரியத்தில் ஈடுபட மாட்டிருக்கிறார்களே என்று எண்ணும் பொழுது உம்மு சல்மா அவர்கள் சொன்ன ஆலோசனை, நீங்கள் முதலில் முடியை களையுங்கள், குர்பானியை கொடுங்கள் என்று சொன்னதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்தார்கள். செய்ததற்கு பிறகு நபித்தோழர்கள் எல்லாம் போட்டி போட்டு உடனுக்குடன் செய்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம்.
இந்த அளவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை மிக இலகுவாக தீர்த்து வைத்த அளவிற்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய அளவிற்குள்ள திறமை பெற்றவராக உம்மு சல்மா அவர்கள் அமைந்திருந்தார்கள். அந்த உம்மு சல்மா அவர்கள் இடத்தில் தான் ஹைரா அவர்கள் இருக்கிறார்கள், ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாய். அந்த தாய் அடிமையாக இருந்தாலும் கூட அடிமையாக பார்க்கப்படவில்லை. பல்வேறு இடங்களுக்கு செல்வார்கள், வெளியில் போய் வருவார்கள். இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் சிறு குழந்தையாக இருந்த, குழந்தை பருவத்தில் இருந்த ஹசன் பசரியை வீட்டிலேயே விட்டுவிட்டு சென்று விடுவார்கள். யாருடைய வீட்டில்? உம்மு சல்மா அவர்களுடைய வீட்டில். தாய் போன இடங்களில் நேரங்கள், சில நேரங்களிலே தூரமான இடத்திற்கு சென்று விட்டால் வருவதற்கு தாமதமாக ஆகிவிடும். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே இந்த குழந்தை, ஹசன் பஸ்ரி என்று சொல்லக்கூடிய இந்த குழந்தை அழ ஆரம்பித்துவிடும் பசியினால். தாயினுடைய தேட்டத்தினால் அழ ஆரம்பிக்கும். அப்போது உம்மு சல்மா அவர்கள் தன்னுடைய மடியோடு, தன்னுடைய உடலோடு இணைத்து கொள்வார்கள் அந்த குழந்தையை என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். உம்மு சல்மா அவர்களிடத்தில் வளர்ந்த குழந்தை என்று கூட வரலாற்று குறிப்பிலே நாம் காண முடிகிறது. இந்த நேரத்திலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஹைரா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி, ஹசன் பஸ்ரி அவர்களுடைய தாய், அந்த தாயினுடைய நோக்கம் எப்படி அமைந்திருந்தது என்று சொன்னால், பொதுவாகவே அடிமையாக இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், உடனே விடுதலையாக வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு எண்ணமாக இருக்கும். ஆனால் இந்த ஹைராவிற்கு எண்ணம் எப்படி இருந்தது என்றால், என்னுடைய மகன் இந்த ஹசன் மிகவும் தேர்ச்சி பெற்றவனாக இருக்க வேண்டும், அறிவாளியாக இருக்க வேண்டும், ஒழுக்கமுடையவனாக இருக்க வேண்டும், அதோடு நபி தோழர்களுடைய தொடர்புகள் அதிகமாக இருக்க வேண்டும், ஹதீஸ்களை மனனம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆர்வம் கொண்டு அவருக்காக பிரார்த்தனையிலே ஈடுபட்டார். பிரார்த்தனையிலே ஈடுபட்டதோடு மட்டுமல்லாமல், அந்த பெண் உம்மு சல்மா அவர்களிடத்திலிருந்து ஹதீஸை மனனம் செய்கிறார்கள். தாய்மார்கள் கவனிக்க வேண்டும், கணவனை இழந்துவிட்டால் குழந்தையை எப்படி வளர்ப்பது, எப்படி வளர்ப்பது, என்ன படிக்க வைப்பது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் யோசிக்கின்றோமே, இந்த பெண் எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறாள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். முழுக்க முழுக்க நோக்கம் ஈமானிய அடிப்படையில் ஹதீஸுகளை கற்றுக்கொண்டு அதை பிறருக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆலிமாக, ஒரு அறிஞராக இவருக்கு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த தாய்க்கு இருந்தது. இருந்ததோடு மட்டுமல்லாமல் வளர்ப்பிலேயும் காமித்தார்கள், தானும் அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். ஹசன் பஸ்ரி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே பார்க்கும் பொழுது தாயிடத்திலிருந்து அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களும் உண்டு. உம்மு சல்மா அவர்களிடத்திலிருந்து அவங்களுடைய ஹைரா அறிவிக்கிறார்கள், அவர்களிடத்திலிருந்து ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். தாயிடத்திலிருந்து கல்வியை கற்கிறார்கள், தாய் உம்மு சல்மா அவர்களிடத்திலிருந்து கல்வியை கற்கிறார். அடிமையாக இருந்தாலும் ஆர்வம் அவர்களுக்கு ஈமானிய அடிப்படையில் எப்படி இருந்தது என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். கணவனை இழந்து விட்டோமே, இந்த குழந்தை தந்தையை இழந்து விட்டதே, அனாதையாக இருக்கிறோமே என்ற சிந்தனை இல்லாமல், ஈமானிய அடிப்படையில் வளர்க்கப்பட வேண்டும் என்பதில் தான் கவனமாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய இந்த ஹசனை, ஹசன் பஸ்ரி அவர்களை அழைத்து பல்வேறு நபித்தோழர்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பார்களாம். இவருக்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்று கூட சொல்வார்களாம். ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 21 பிறக்கிறார்கள். ஹிஜ்ரி 21 என்று நாம் பார்க்கும் பொழுது உமர் அலி அல்லாஹு தாலா அவர்களுடைய கடைசி ஆட்சி காலம். 2-3 வருடங்களுக்கு பிறகு உமர் அலி அல்லாஹு தாலா அவர்களும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலே சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய ஹசன் பஸ்ரி அவர்களை உமர் அலி அல்லாஹு தாலா அவர்களிடத்திலே கொண்டு செல்வார்களாம். இவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்று அந்த தாய் சொல்வாளாம். அந்த கட்டத்தில் தான் உமர் அலி அல்லாஹு தாலா அவர்கள், அல்லாஹு மஃபக்கிஹு ஃபித்தீன் வஹப்பிபுஹு இலன்னாஸ், யா அல்லாஹ் இவருக்கு ஈமானிய விளக்கத்தை கொடு, மக்கள் இவரின் பக்கம் நேசம் உடையவராக ஆக்கிவை என்று உமர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்காக பிரார்த்திக்கிறார்கள்.
அருமையானவர்களே, தாயினுடைய அந்த முயற்சி, அந்த உழைப்பு எப்படி இருந்திருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே அவர்கள் கற்பனை பண்ணுகிறார்கள். அவர்களுடைய பிரார்த்தனை அமைகிறது, என்னுடைய மகன் தேர்ச்சி பெற்றவனாக, ஹதீஸ் கலையில் தேர்ச்சி பெற்றவனாக இருக்க வேண்டும், ஒரு அறிஞனாக இருக்க வேண்டும், ஒரு மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய நபராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசை வைக்கிறார்கள். அது போன்று நடக்கிறது. சுபஹானல்லாஹ். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இளமை பருவம், அவர்கள் 14 வயது அடைகிறார்கள். இந்த 14 வயது அடையக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை என்பதை நாம் புரிந்திருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு, அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு சில ஃபித்னாக்கள் துவங்கியது. ஜகாத் கொடுக்க மாட்டோம் என்று ஒரு சிலர் குறிப்பிட்டார்கள். தன்னை நபி என்று வாதிட்டவர்கள் உண்டு. இப்படி ஃபித்னாக்கள் ஏற்படும் பொழுது உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போர் பிரகடனம் செய்தார்கள். ஜகாத் கொடுக்க மறுத்தவர்களோடு போர் பிரகடனம் செய்வேன் என்று சொன்ன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி ஆச்சரியமாக பார்த்தார் உமர் ரலியல்லாஹு தஆலா. அதற்கு பிறகு ஓரளவு ஃபித்னாக்கள் குறைந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்திலே மிகவும் துல்லியமாக தெளிவாக அவர்களுடைய ஆட்சி அமைந்திருந்தது. இதிலே ஒரு செய்தியை நாம் பார்க்க வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலகட்டத்தில் ஏற்பட்ட குழப்பத்தை நாம் பார்க்கிறோமே. ஹாலித் பின் வலீத் குறிப்பிட்டார், அவருடைய வரலாற்றிலே நாம் சொல்ல நேரம் இல்லாததினால் அந்த செய்தி பதிவு செய்ய முடியாமல் போனது. மரண நேரத்தில் அபுதர்தா அவர்களிடத்திலே குறிப்பிடுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணித்ததற்கு பிறகு ஃபித்னாக்கள் துவங்கும், அதுவரை துவங்காது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கும் வரை குழப்பங்கள், ஃபித்னாக்கள் ஏற்படாது. சின்ன ஒரு பிரச்சனை ஏற்படுவது போன்று தெரிந்தால் கடுமையான நடவடிக்கையில் இறங்கி விடுவார் உமர். ஷைத்தானே விரண்டு ஓடி விடுவான். அந்த அளவிற்கு மிகவும் ஈமானில் உறுதியாக இருந்த அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நடவடிக்கையில் துரிதமாக இருந்த அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி ஹாலித் பின் வலீத் அவர்கள் நல்ல ஒரு கருத்தை சொல்கிறார்கள். அறிந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், உமருடைய மரணத்திற்கு பிறகுதான் ஃபித்னாக்கள் எல்லாம் துவங்கிவிடும், தலை தூக்க ஆரம்பித்துவிடும், குழப்பங்கள் ஏற்படும் என்று எச்சரித்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹாலித் பின் வலீத் அவர்களை தளபதியிலிருந்து நீக்கினார் என்ற செய்தியை நாம் அறிந்திருக்கிறோமே. ஒருவர் ஒரு பதவியிலே இருக்கும்போது, ஒரு பொறுப்பிலே இருக்கும் பொழுது தளபதியிலிருந்து, பொறுப்பிலிருந்து நம்மை நீக்கினாரே, அந்த உமரின் மீது எவ்வளவு கோபம் இருக்க வேண்டும் இந்த ஹாலித் அவர்களுக்கு? நிச்சயமாக இருக்கவில்லை. காரணம் என்ன? எதற்காக அவர் இந்த நடவடிக்கை எடுத்தார்? எடுத்தால் நன்றாகத்தான் இருக்கும், சரியாகத்தான் எடுத்திருப்பார், மார்க் அடிப்படையில் தான் எடுத்திருப்பார், இறைவனுக்காகத்தான் எடுத்திருப்பார், இறைவனின் திருப்தியை பெறுவதற்காக தான் செய்திருப்பார். இவர் நேர்மையானவர், உண்மையானவர், மிக சரியாக நடக்கக்கூடியவர் என்பதை ஹாலித் பின் வலீத் அவர்கள் புரிந்ததினால்தான் மிகப்பெரிய ஒரு தளபதியாக இருந்த ஹாலித் அவர்கள் சாதாரண ஒரு படை வீரராக கூட செயல்பட முடிந்தது. ஹாலித் பின் வலீத் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஹாலிதை நான் ஏன் பதவியிலிருந்து நீக்க சொன்னேன் அபூபக்கர் அவர்களிடத்தில் தெரியுமா? நான் ஏன் முதல் முதலாக வந்தவுடனேயே அந்த காரியத்தில் நான் ஈடுபட்டேன் தெரியுமா? இருவரும் ஒரு 2 வயது வித்தியாசத்தில் உள்ளவர்கள்தான். இளமை பருவத்திலே இருவர்களும் ஒரே இடங்களிலே விளையாடி கொண்டிருந்தவர்கள் தான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்னதாக ஈமான் கிடைத்தது, தாமதமாக ஹாலித் பின் வலீத் அவர்களுக்கு கிடைத்தது. வீரத்திலேயும் ஈமான்லேயும் அகீதா விஷயங்களிலேயும் எந்த குறைபாடும் இல்லாத அளவிற்கு எல்லோரும் நல்ல நிலையிலே இருந்தவர்கள் தான். என்றாலும் கூட ஹாலித் பின் வலீத் அவர்களை நான் இந்த பொறுப்பிலிருந்து நீக்கியதற்கு காரணம், மக்கள் அனைவரும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள், அதிகமானோர், மக்களில் அதிகமானோர் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள், ஹாலித் ஒரு படைக்கு சென்றால் அது வெற்றிதான்,
இந்த போரிலே தளபதியாக குதிரைப்படை தளபதியாக ஹாலித் பின் வலீத் இருக்கிறாரா? அப்போது வெற்றிதான் என்று மக்கள் எண்ணி இருந்தார்கள். ஹாலித் பின் வலீதினால்தான் வெற்றி கிடைக்கிறது என்ற எண்ணம் மக்களிடத்திலே வந்துவிடுமோ என்ற அச்சத்தினால்தான் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே ஹாலித் பின் வலீதை படை தளபதியில் இருந்து நீங்கள் நீக்குங்கள் நீக்குங்கள் என்று நான் குறிப்பிட்டேன். நான் நீக்கினேன் என்பதை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணத்திற்கு பிறகு சொல்கிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். படை தளபதியில் இருந்து நீக்கினாரே அந்த உமரின் மீது அவர்களுக்கு இருந்த எண்ணத்தை நாம் பார்க்க முடியும். ஆக ஹாலித் பின் வலீத் அவர்கள் குறிப்பிட்ட செய்தி என்ன? உமரினுடைய மரணத்திற்கு பிறகு குழப்பங்கள் ஏற்படும் என்று. அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான ஒரு காலகட்டத்தில் தான் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறக்கிறார்கள். அவர்களுடைய இளமை பருவம் அப்போதுதான் அமைந்திருக்கிறது. கடுமையான குழப்பங்கள், ஷியாக்களுடைய சேட்டை மிக அதிகமாக இருந்தது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை அவர்களுடைய தாயினுடைய வளர்ப்பினால் அல்லாஹ் புனிதராக நல்லவராக நேர்மையானவராக அல்லாஹ் ஆக்கி வைத்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு வரலாற்று சம்பந்தமாக சொல்வதாக இருந்தால் இமாம் தஹபி அவர்களைத்தான் நாம் குறிப்பிடுவோம். அவர்கள் ஹாலித் பின் வலீத் அவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது மிகப்பெரிய ஒரு அறிஞர், குர்ஆன் விரிவுரையாளர், ஒரு முஹத்தீஸ், ஹதீஸ் கலையில் தேர்ச்சி பெற்றவர், ஹதீஸ்கள் விஷயத்திலே மிகவும் நுணுக்கமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்றெல்லாம் இமாம் தஹபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஹதீஸுகளிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் என்ற செய்தியையும் குறிப்பிடுகிறார்கள். இப்னு ஹிப்பான் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, இமாம் இப்னு ஹிப்பான் அவர்கள் குறிப்பிடும் பொழுது கூட ஒரு செய்தியை சொல்கிறார்கள். இமாம் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அரபிக் கலையிலே, அரபி மொழியிலே, பேச்சு வழக்கிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களிடத்திலேயே, அப்போதுள்ள கால சூழ்நிலையில் இருந்தவர்களிடத்தில் மிக தெளிவாக உச்சரிக்கக்கூடியவராக, அரபியிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். எல்லோரும் அரபிகள் தான் என்றாலும் கூட பசராவிலிருந்து வந்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஒரு அடிமையாக அனாதையாக வளர்க்கப்பட்ட இந்த ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த மொழிவளிம் மிகவும் தேர்ச்சி பெற்றதாக இருந்தது என்பதையும், அதே நேரத்தில் சிறப்பு வாய்ந்த ஒரு ஆபிதாக, ஆலிமாக மட்டுமல்ல ஆபிதாகவும் வணக்கத்தில் மிகவும் தேர்ச்சி பெற்றவராகவும் இருந்தார். நிறைய அறிஞர்களை நாம் பார்க்கலாம் உலகிலே. இப்போ ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி குறிப்பிடுவதாக இருந்தால், அதிகமாக சூஃபியாக்கள் என்று சொல்லக்கூடிய வழிகேட்டில் சென்றவர்கள் கூட ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி சிறந்து சிறப்பு வாய்ந்தவரா என்று சொல்வார்கள். உலக பற்றற்றவர் என்பதனால் அதிகமாக ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி குறிப்பிடுவார்கள். ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலக பற்றற்றவர்கள் தான், அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். என்றாலும் கூட இபாதத்தில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். மக்களுக்கு உபதேசம் செய்வது மட்டுமல்ல, கல்வியை கற்றதோடு மட்டுமல்ல, மக்களை தாவாவின்பால் அழைப்பது, மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வது, இந்த பணிகளை தன்னுடைய செயல் வடிவமாக தன்னுடைய வணக்கத்தின் அடிப்படையில் காமித்துக் கொண்டார் என்று இப்னு ஹிப்பான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இமாம் அத்தோடு மட்டுமல்லாமல் மக்களிடத்திலே பழகும் பொழுது பாசத்தோடு அன்போடு நெருக்கத்தோடு பழகுவார். சூபிசத்தை பொறுத்த மட்டில் அப்படி அல்ல, ஒரு சிலரோடு நெருக்கமாக இருப்பார்கள், பலரோடு நெருக்கத்தை விட்டு தள்ளி இருப்பார்கள். அதே போன்று நிறைய அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை நாம் பார்க்கலாம். பல்வேறு இடங்களிலே தேர்ச்சி பெற்றவர்களாக, பிரசித்தி பெற்றவர்களாக, உயர்ந்த அறிஞர் என்று மக்களால் சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள், பல்வேறு இடங்களிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களிலே பணி செய்யக்கூடியவர்கள், இவர்களையெல்லாம் நாம் பார்ப்போமேயானால் மக்களை விட்டும் தூரமாகவே இருப்பார்கள். மக்களுக்கும் அவருக்கும் தொடர்புகள் இருக்காது. ஆனால் இமாம் ஹசன் பசரி அவர்கள் அப்படி அல்ல. அவர்களை பற்றி பல்வேறு அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம்.
இது போன்ற ஒரு திறமையானவரை இமாம்களிலே பார்ப்பது மிக அரிது. அந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றவராக இருக்கக்கூடிய இமாம் ஹசன் பஸ்ரி அவர்கள் மக்களோடு மக்களாக இருந்தார். அதிகமாக கேள்விகள் கேட்பார்கள் மக்கள். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் உமர் அலி அல்லாஹு தரான் அவர்களுடைய காலத்திலே 2.5 வருடங்கள் தான் வாழ்ந்தார்கள். உஸ்மான் அலி அல்லாஹு தலான், அலி அலி அல்லாஹு தலான், தல்ஹார் அலி அல்லாஹு தலான் இவர்களையெல்லாம் பார்த்திருக்கிறார்கள் என்றாலும் கூட இவர்களிடத்திலிருந்து ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்க முடியாது. ஆனால் அவர்களுடைய ஆசிரியராக நாம் பார்க்கும் பொழுது இப்னு உமரை பார்க்கலாம். உமர் அலி அல்லாஹு தலான் அவர்களுடைய மகன் இப்னு உமர், அனஸ் பின் மாலிக், அப்துல்லா பின் முகஃபல், அப்துல்லா பின் சவர், இன்னும் அம்ர் பின் தஹ்லீப் போன்றவர்கள் எல்லாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆசிரியராக இருந்தார்கள். இளம் சஹாபாக்களோடு அதிகமான தொடர்புகள் அவர்களுக்கு இருந்தது. இதை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், அனஸ் பின் மாலிக் சிறப்பு வாய்ந்த ஒரு சஹாபி. அவர்களிடத்திலிருந்து அதிகமான செய்திகளை ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். அறிவித்தாலும் கூட அனஸ் பின் மாலிக் அவர்களிடத்தில் மக்கள் போய் சந்தேகங்கள் கேட்பார்களாம். மார்க்க சம்பந்தமான செய்திகளை கேட்கும் பொழுது அனஸ் பின் மாலிக் அவர்கள் குறிப்பிடுவார்கள், ஏன் நீங்கள் ஹசன் பஸ்ரி அவர்களிடத்தில் கேட்கலாமே என்று. மக்களோடு மக்களாக பழகக்கூடிய, மக்களில் ஒருவராக இருக்கக்கூடிய, மிகப்பெரிய ஒரு அறிஞராக இருக்கக்கூடிய, அதே நேரத்தில் தாபே, சஹாபாக்களுக்கு பிந்திய காலத்தில் வாழ்ந்தவர், சஹாபாக்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர், ரசூல்லா காலத்தில் வாழல. ஆனால் அனஸ் பின் மாலிக்கியார் ஒரு சஹாபி. அவர்களிடத்தில் போய் மார்க்க விஷயமாக சந்தேகங்கள் கேட்கும் பொழுது அந்த அனஸ் பின் மாலிக் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன, நீங்கள் ஹசன் பஸ்ரி அவர்களிடத்தில் போய் கேளுங்கள் என்கிறார். ஆச்சரியப்படுகிறார்கள் மக்கள். உங்களிடத்தில் தானே நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் ஏன் ஹசன் பஸ்ரி அவர்களிடத்தில் போய் கேளுங்கள் என்று சொல்கிறீர்கள் என்று சொல்லும்போது அனஸ் பின் மாலிக் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் கேட்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து செய்திகளை கேட்டிருக்கிறோம், மனனம் செய்திருக்கிறோம், மறந்து விட்டோம். ஒரு சில விஷயங்களை நாங்கள் மறந்து விட்டோம். ஆனால் ஹசன் பஸ்ரி அவர்கள் எங்களிடத்திலிருந்து கேட்ட செய்தி, மற்ற சஹாபாக்களிடத்திலிருந்து கேட்ட செய்திகளை அவர் கேட்டிருக்கிறார், மனனம் விட்டிருக்கிறார், ஆனால் அவர் மறக்க மாட்டார். எவ்வளவு தூரம் ஒரு அறிஞர் இன்னொரு அறிஞரை பற்றி, அதே நேரத்தில் தன்னுடைய காலகட்டத்திலே வாழ்ந்த, தன்னை விட வயது குறைந்த சஹாபாக்கள் தாபியங்கள் என்ற அந்தஸ்திலிருந்து அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை பற்றி சொல்கிறார்கள் என்று சொன்னால், இது தபக்காத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு சாத் அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த நேரத்தில் இன்னொன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ சஹாபாக்கள் ஹதீஸ்களை மறந்தது போன்றும் தாபியில் தான் மனனம் செய்து கொண்டார்கள் என்பது போன்றும் விளங்கிவிடக்கூடாது. ஒருவர் இன்னொருவருடைய சிறப்புகளை பற்றி சொல்லும் போது, தகுதிகளை பற்றி சொல்லும் போது இது போன்ற விஷயங்களை நாம் பார்க்க முடியும். நான் ஒரு சஹாபியா இருந்தாலும் கூட நபிகளார் காலத்தில் வாழாத ஒரு தாபி என்னை விட ஞானமுள்ளவராக இருக்கிறார், என்னை விட மனன சக்தி உடையவராக இருக்கிறார், என்னை விட அதிகமான ஹதீதுகளை மனனம் செய்தவராக இருக்கிறார், என்னை விட அதிகமான அறிவு பெற்றவராக இருக்கிறார், என்னை விட கூடுதலான விளக்கம் தெரிந்தவராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த அளவுக்கு இருந்தார்கள். இன்றைய கால சூழ்நிலையை பொறுத்த மட்டில் தன்னை விட இன்னொரு நபரிடத்தில் ஒரு சந்தேகத்தை கேட்டால், தன்னை விட இன்னொரு ஒரு நபரை முக்கியவர்களாக பார்க்க ஆரம்பித்தால் இந்த உலகம் எப்படிப்பட்ட ஒரு பார்வையில் இருக்கும்? நம்மிடம் கேட்காமல் இவர் அங்கு போய் கேட்கிறாரா, நாம் எவ்வளவு திறமையானவர், இவர் அங்கு போய் கேட்கிறார் என்பது போன்ற ஒரு மோசமான ஒரு பார்வையும் சிந்தனையும் தான் இன்றைய கால சூழ்நிலையில் உள்ளவர்களிடத்திலே நாம் காண முடிகிறது. ஆனால் அனஸ் பின் மாலிக் அவர்கள் எப்படி பக்குவமாக நடந்திருக்கிறார்கள்,
அதே நேரத்தில் ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கல்வி கற்ற அந்த சஹாபாக்கள் தனக்கு பின்னால் இருந்தவர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்க முடியும். எனவேதான் அதிகமாக மக்கள் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் போய் கேள்விகளை கேட்பார்கள். அதிகமாக கேள்விகளை கேட்க கேட்க அதற்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அப்போது ஒரு தடவை குறிப்பிட்டார்கள், நீங்கள் கேட்கும் எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னால், கற்ற கல்வியை மறைத்தால் உங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்ற அல்லாஹ்வினுடைய எச்சரிக்கை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கை மட்டும் இல்லை என்று சொன்னால், உங்களுக்கு இது போன்ற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லியே இருக்க மாட்டேன் என்று குறிப்பிட்டார்கள். மன் ஆலிம இல்மன் ஃபக்கதமஹு அல்ஜமஹுல்லாஹு யௌமல் கியாமத்தி பிலிஜாமி மின்னார். யார் கற்ற கல்வியை மறைக்கிறாரோ அவருக்கு கடிவாளம் இடப்படும் என்ற எச்சரிக்கை இருக்கின்றது. அதை உணர்ந்ததினால்தான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன் என்று குறிப்பிட்டார்கள் என்பதையும் பார்க்கிறோம். ஆக அன்றைய காலகட்டத்திலே மக்களெல்லாம் எதிர்நோக்கி சென்றது, தங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக் கொள்வதற்காக சென்றது. மிக மோசமான கால சூழ்நிலை. ஷியாக்கள் இட்டுக்கட்டி இட்டுக்கட்டி நிறைய ஹதீஸ்களை எல்லாம் அதிகமாக உள்ளே புகுத்து புகுத்து அவர்களுடைய கருத்துக்களை அதில் திணித்து சொருவி வைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்லோர்களை காஃபிர்கள் என்றும், வழிகேடர்களை நல்லோர்கள் என்றும், யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று பிரித்து தெரிய முடியாத ஒரு கால சூழ்நிலை. அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில்தான் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்தார்கள். குறிப்பிட்டார்கள், ஆலிம் யார் ஜாஹில் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? மோசமான காலகட்டத்திலே ஒரு செய்தி கிடைக்கிறது என்று சொன்னால், இந்த செய்தி எங்கு போய் முடியும், இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, இது என்ன பிரச்சனைகளை உருவாக்கும், இதனுடைய முடிவு எப்படி அமையும் என்பதை தெரிந்திருக்கக்கூடியவன் தான் ஆலிம். ஜாஹில் யார் என்று சொன்னால், பிரச்சனைகள் துவங்கும் பொழுது அந்த பிரச்சனையோடு ஈடுபடுவான், இறுதியாக ஒரு முடிவுக்கு வருவான், ஆஹா இப்படி ஏற்படும் என்று நான் எண்ணி பார்க்கவே இல்லையே என்று எண்ணுவான், இவன்தான் ஜாஹில் என்று குறிப்பிட்டார்கள் ஹசன் பஸ்ரி அவர்கள். புரிந்து கொள்வதற்காக ஒரு செய்தியை குறிப்பிடுகிறேன். ஒரு ஆலிம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது, ஒரு பிரச்சனை துவங்குகிறது என்று சொன்னால் அப்போதே புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் இமாம்களை இறைநேசர்களை கேவலப்படுத்துகிறார் இழிவுபடுத்துகிறார் என்று சொன்னால் சுதாரித்துக் கொள்ள வேண்டும், இது எங்கு போய் முடியும் என்று. அடுத்தால் போல் நபித்தோழரை கிண்டலும் கேலியும் செய்வார்கள். நபித்தோழர்களை ஒருவர் கேலி செய்கிறார், கிண்டல் செய்கிறார், அவமதிக்கிறார், இழிவான பார்வையில் பார்க்கிறார் என்று சொன்னால் இதனுடைய நத்தீஜா, இதனுடைய முடிவு, இதனுடைய கடைசி எப்படி போய் அமையும் என்பதை அறிஞர்கள் புரிந்து கொள்வார்கள். எங்கு போய் முடியும்? ஹதீஸ்களை புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போய் முடியும். ஹதீஸ்களை புறக்கணிப்பதோடு மட்டுமல்லாமல் குர்ஆன் வசனங்களையும் புறக்கணிக்கக்கூடிய மறுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அது போய் முடியும் என்பதை புரிந்து கொள்வார்கள் ஆலிம்கள், அறிவாளிகள். ஆனால் ஜாஹில்கள் எப்போது புரிந்து கொள்வார்கள்? ஹதீஸை மறுக்கும் போது புரிந்து கொள்வார்கள், அல்லது குர்ஆன் வசனத்தை மறுக்கும் போது புரிந்து கொள்வார்கள். ஆஹா இப்படியா, நான் புரியாமல் இருந்து விட்டேனே, என்னுடைய காலங்களையெல்லாம் வீணாக்கி விட்டேனே என்று கருதுவார்கள் தவறு செய்தவர்கள். ஆலிமுக்கும் ஜாஹிலுக்கும் மத்தியில் உள்ள ஒரு வித்தியாசத்தை மிக தெளிவாக ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். எப்போது? அன்றைய கால சூழ்நிலையில் ஹாரிஜாக்களும் முஅ்தஸிலாக்களுடைய சேட்டைகளும் இருந்த அந்த காலகட்டத்தில் தான் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். இப்போது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஆக ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அறிவுரைகள் அதிகமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நேரத்தின் அருமையை கருதி இப்போது முடித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்ப்போம். கேட்டதின் பிரகாரம் செயல்படுவதற்கும் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த வாழ்க்கை எப்படி அமைந்திருந்ததோ, எந்த அளவிற்கு அவர்கள்
ஞானம் மிக்கவராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் இபாதத்திலேயும் கவனம் செலுத்தினார்களோ, அறிவாளியாக மட்டுமல்லாமல் மக்களுக்கு உபதேசம் செய்வதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் தன்னுடைய செயல்பாட்டை எப்படி நல்ல விதமாக அமைத்துக் கொண்டார்களோ, அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையும் நல்ல விதமாக அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.